त्रयंबकं यजामि। வணக்கம். வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறை செய்திகளின் தொகுப்புக்காக பிரவீணா. முதன்மை நிகழ்வுகள். திருமலை திருப்பதியில் திருத்தேரோட்டம். வடம் பிடித்து மலையப்பர் மனதில் இடம் பிடித்த பக்தர்கள். திருச்சி சத்குரு சம்ஹாரமூர்த்தி சுவாமி கோவில் கும்பாபிஷேகம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். தான்தோன்றி மலை கல்யாண வெங்கடரமண சுவாமி கோவில் புரட்டாசி திருவிழா. திருக்கல்யாண வைபவம் கண்டு பக்தர்கள் தரிசனம். திருமலை திருப்பதி அருள்மிகு ஏழுமலையான் திருக்கோவில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வாக ரதோற்சவம் என்று போற்றப்படும் திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் எண்ணற்ற பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். திருமலை திருப்பதி அருள்மிகு ஏழுமலையான் திருக்கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. விழாவையொட்டி நாள்தோறும் வெவ்வேறு வாகனங்களில் ஏழுமலையான் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். விழாவின் எட்டாம் நாளான இன்று மங்கள வாத்தியங்கள் இசைக்க அருள்மிகு மலையப்ப சுவாமிகள் தன் தேவியர்களுடன் மகாரதம் என்று அழைக்கப்படும் திருத்தேரில் எழுந்தருளினார். இதனையடுத்து சிறப்பு ஆராதனைகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து எண்ணற்ற பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி முழக்கமிட்டபடி தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். நான்கு மாட வீதிகளில் அழகுற தேரில் வலம் வந்த மலையப்ப சுவாமியை வழிநெடுகிலும் திரண்டிருந்த எண்ணற்ற பக்தர்கள் மனமுருக வேண்டினர். திருத்தேரோட்டம் நடத்தப்படுவதன் தத்துவம் குறித்தும் புராணங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. அதாவது, அலைப்பாயும் மனதை சிதறவிடாது கட்டுப்படுத்தி சரீரம் எனும் ரதத்தை நல்வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதே அதன் தத்துவ விளக்கம். அந்த அடிப்படையில்தான் ஸ்ரீதேவி பூதேவியர்களுடன் மலையப்ப சுவாமி திருத்தேரில் பலம் வந்தார். ரதோற்சவத்தில் பங்கேற்று தரிசனம் செய்வதால் மறுஜென்மம் இல்லை என்பது ஐதீகம். முன்னதாக திருமலை திருப்பதி அருள்மிகு ஏழுமலையான் திருக்கோவில் பிரம்மோற்சவ விழாவில் ஏழாம் நாளான நேற்றிரவு மலையப்ப சுவாமிகள் சந்திரப்பிரபை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சந்திரப்பிரபை வாகனத்தின் மீது வெண்ணெய் உண்ணும் கிருஷ்ணர் அலங்காரத்தில் நான்கு மாட வீதிகளில் வழியாக வலம் வந்த மலையப்ப சுவாமிகளை கோவிந்தா முழக்கத்துடன் பக்தர்கள் வரவேற்று வணங்கி மகிழ்ந்தனர். சந்திர பிரபவாஹனம்
நமஸ்தே. சூரியன் அக்னி வடிவம், சந்திரன் சாந்த வடிவம் என்பதால் இரண்டும் தனது அம்சமே என்பதை உணர்த்தும் வகையில் சூரிய பிரபை சந்திர பிரபை வாகனங்களில் ஒரே நாளில் மலையப்ப சுவாமிகள் வலம் வந்தார். வீதி உலாவின் போது பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருச்சி அருள்மிகு சத்குரு சம்ஹாரமூர்த்தி சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். திருச்சி தலைமை நீதிமன்றம் அருகே மகிழ மரத்தடியில் அமைந்துள்ளது சத்குரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் கோவில். சம்ஹாரமூர்த்தியின் ஐந்தாம் படை வீடாக கருதப்படும் இந்த கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த 18ஆம் தேதி யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கியது. இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு செய்யப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை ஓத புனித நீர் கொண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அப்போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் சத்குருவே போற்றி போற்றி என்று பக்தி முழக்கமிட்டனர். கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடத்தப்பட்டது. இதில் திருச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சத்குரு சம்ஹாரமூர்த்தியை வணங்கினர். கரூர் தான்தோன்றி மலை அருள்மிகு கல்யாண வெங்கடரமண சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி விழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். கரூர் தான்தோன்றி மலை அருள்மிகு கல்யாண வெங்கடரமண சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி பெருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாள்தோறும் மாலையில் சிறப்பு அலங்காரத்தில் வெவ்வேறு வாகனங்களில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் 7ஆம் நாளான நேற்று மாலை திருக்கல்யாண வைபவத்தை ஒட்டி சிறப்பு ஹோமங்கள் நடத்தப்பட்டன. பின்னர் தேவியர்களுடன் எழுந்தருளிய கல்யாண வெங்கடரமண சுவாமிக்கு வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள் இசைக்க திருக்கல்யாணம் இனிதே நடந்தேறியது. பின்னர் ஆரத்தியும் மகாதீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இந்த திருக்கல்யாண வைபவத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். இந்த வைபவத்தையொட்டி கோவில் முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. புரட்டாசி பிரம்மோத்சவத்திலே அதி முக்கியமான திருவிழாவான திரு கல்யாண வைபவமும் திருத்தேரானது வெள்ளிக்கிழமை காலை 8:30 முதல் 9 அளவில் நடைபெற உள்ளது. இந்த திருக்கல்யாண வைபவத்தின் சிறப்பு பார்த்திங்கன்னா, பெருமாள்கிட்ட நம்ம கல்யாணம் ஆகாதவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பெருமாளுக்கு பிரார்த்தனை கல்யாணம் சொன்னதான் இந்த கல்யாண வெங்கடரமண சுவாமிங்கிற திருநாமே. முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்காக தான் இந்த பெருமாள் கல்யாண கோலத்தில் காட்சி தருகிறார். இந்த கல்யாண வெங்கடரமண சுவாமியினுடைய அருளை பெற்று எல்லாமல்ல இறைவனின் அருளை பெற்று இன்புறுமாறு திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் மக்களின் பொதுமக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
கரூர் கல்யாண வெங்கட்ரமண சுவாமி திருக்கோயிலுடைய புரட்டாசி வைபவ திருவிழா இப்போ வந்து சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அதில் இந்த முக்கியமான உற்சவம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கல்யாண உற்சவம். இதை வந்து நாங்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு 3-4 தலைமுறைகளாக கிட்டத்தட்ட 110 வருஷத்துக்கு மேலே நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இதை செய்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய பல விதமான குறைகள் வந்து நிவர்த்தியாகும். முக்கியமாக இந்த திருமண தடை, குழந்தையின்மை அந்த மாதிரியான தடைகள் வந்து பூர்த்தியாகும். அதை நினச்சி வேண்டிக்கிட்டு வந்து பக்தர்கள் வந்து இங்கே வழிபடும்போது அவங்களுக்கு வந்து எல்லா நன்மைகளும் கிடைக்கும். எங்களோட குடும்பத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பல நன்மைகளை வந்து அனுபவிச்சதுனால தான் இத்தனை வருஷமாக வந்து இதை இடைவிடாமல் நாங்கள் செஞ்சுருக்கோம். கல்யாண வெங்கட்ரமண சுவாமி திருக்கோயில் தானோ தோன்றி தாந்தோண்டி மலை பெருமாள் என்பதால் இங்கே வந்து தாந்தோண்டி மலை கோயில்னு பேர் வந்துச்சு. தென் திருப்பதினும் சொல்லுவாங்க. நம்ம போய் திருப்பதி கோயிலில் இருக்கிற தேவஸ்தானத்தில் பிரே பண்ண முடியலனாலும் இங்கே இருக்கிற சுவாமி நம்ம கும்பிட்டுக்கலாம். பெருமாளுக்கு நீங்கள் கிள்ளி கொடுத்தீங்கன்னா அவர் அள்ளி கொடுப்பாரு. இங்கே மெயினாக புரட்டாசி மாதத்தேர் ரொம்ப ஸ்பெஷல். திருக்கல்யாணம், திரு ஊர்வலம் இது ரெண்டும் இங்கே ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். திருக்கல்யாணம் ரொம்ப சிறப்பு. நம்ம கல்யாணத்தில் பெண்களுக்கு வந்து சீக்கிரம் சாய்பாபா கோவில்களில் வழிபாடு, சிறப்பு ஆரத்தியில் பக்தர்கள் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. பெரம்பலூர் அருள்மிகு ஷீரடி சாய் மதுரம் சாய்பாபா திருக்கோவிலில் நடந்த சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆரத்தி வழிபாட்டில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பாபாவை தரிசித்தனர். பெரம்பலூர் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை தீரன் நகர் எதிரே அருள்மிகு ஷீரடி சாய் மதுரம் சாய்பாபா திருக்கோவில் புகழ்பெற்று திகழ்கிறது. இத்திருக்கோவிலில் இன்று பாபாவுக்கு பால் பன்னீர் பொருட்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டு பின்னர் பல்வேறு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பின்பு சாய் பஜனை பாடல்களுடன் ஆரத்தி எடுக்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த திரளான பக்தர்கள் சாய்பாபாவை வழிபட்டு இறையருள் பெற்றனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சாய்பாபா கோயில், ஷீரடி மதுரம் சாய்பாபா கோயில் இன்று விசேஷமான நாள். நம்முடைய கோயிலில் இன்று காலையிலிருந்து சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறுகிறது. பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், மலர் அபிஷேகம் அனைத்தும் நம் பாபாவுக்கு சிறப்பாக நடந்து தர்மபுரி அருள்மிகு சாய்பாபா திருக்கோவிலில் வியாழக்கிழமையான இன்று ஏராளமான பக்தர்கள் பாபாவை வணங்கி மகிழ்ந்தனர். தர்மபுரி சனத்குமார் நதியோரம் அமைந்துள்ள அருள்மிகு சாய்பாபா கோவிலில் குருவாரமான இன்று பாபாவுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடத்தப்பட்டன. இதில் பக்தர்கள் பங்கேற்று பாபாவை மனமுருக வேண்டினர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவான்மியூர் பாம்பன் சுவாமிகள் மகா சமாதி, திரளான பக்தர்கள் வழிபாடு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. திருநெல்வேலி அருள்மிகு உச்சிஷ்ட விநாயகர் கோவில் விழாவையொட்டி நடைபெற்ற தீர்த்தவாரியில் பக்தர்கள் பங்கேற்று விநாயகரை தரிசித்தனர். திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றங்கரையில் மணிமூர்த்தீஸ்வரத்தில் அமையப்பெற்றுள்ளது அருள்மிகு உச்சிஷ்ட விநாயகர் திருக்கோவில். ராஜகோபுரத்தை கொண்ட விநாயகருக்கான தனி கோவிலாக இக்கோவில் போற்றப்படுகிறது. இங்கு விநாயக பெருமான் 4 கரங்களுடன் யோக நிலையில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்.
சிறப்பு மிகு இக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா கடந்த 10 நாட்கள் நடைபெற்றது. விழாவின் நிறைவாக தாமிரபரணி ஆற்றில் எழுந்தருளிய விநாயகருக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கோவிலில் 1008 சங்காபிஷேகமும் சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன. சென்னை திருவான்மியூரில் உள்ள பாம்பன் சுவாமிகள் மகா சமாதியை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான் மீது ஷண்முக கவசம் பாடி பக்தி பரவசம் அடைந்தவர் மகான் பாம்பன் சுவாமிகள். 6000 மேற்பட்ட அருட்பாடல்களை பாடிய பாம்பன் சுவாமிகள் கடந்த 1929 திருவான்மியூரில் மகா சமாதி அடைந்தார். அன்று முதல் அந்த இடத்தில் கோவில் எழுப்பப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 1984 முதல் பூட்டியிருந்த சமாதி கடந்த 15 திறக்கப்பட்டு பக்தர்கள் வழிபாட்டிற்கு வழிவகை செய்யப்பட்டது. இதனையடுத்து ஏராளமான பக்தர்கள் பாம்பன் சுவாமிகளை தரிசனம் செய்து வருகின்றனர். பிரச்சனைகள் வரும், அது வந்து நீங்க இந்த இடத்துல வந்துட்டீங்கனாலே அது தானாவே சரியாயிடுது. சாமிகளோட பாடல்கள் வந்து 6666 பாடல்கள், அதில் வந்து ஒரு பாடல் எடுத்து பாடினா கூட சாமியோட கருணை இல்லாமல் பாட முடியாது. இரும்பு வந்து கிட்ட போக 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 தான் காந்தம் இழுக்குது இல்லையா, அது மாதிரி நம்மளை துன்பம் வருத்த வருத்த வந்து நமக்கு அந்த இறை சிந்தனை வெளிப்படுது. வெளிப்படும் போது ஒரு நல்ல குருவை நோக்கி போகணும்னா அது பாமன் சாமிகள் தான். பாமன் சாமி பக்தர்கள் எங்கள் அப்பா காலத்துலேருந்து அவங்க அப்பா காலத்துலேருந்து பக்தர்கள் நாங்கள் எல்லாரும். 30 இது க்ளோஸ் ஆகிருந்துச்சு இங்கே சென்னையில். இப்போ நாங்கள் இதுக்கு மெயினாக வந்து பாண்டிச்சேரியிலேருந்து நாங்கள் இதுக்கு வந்திருக்கிறது காரணமே இப்போ ஓப்பனான ரீசனுக்காக வேண்டி நாங்கள் அதை பார்க்கறதுக்காக வேண்டி மெயினாக வந்திருக்கோம். பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சாமிகள் வந்து எங்கள் குடும்பத்துக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கிறத நாங்கள் கருதுகிறோம். எல்லா விஷயத்துலேயும் சாமி முன்னாடி இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா ஒரு ஃபீல் எங்களுக்கு இருக்குது. பாமன் சுவாமிகள் வந்து 6666 பாடல்கள் முருகன் பற்றி எழுதியிருக்காங்க. அதில் சண்முக கவசம் நான் 20 அதை வாசிக்கிறேன். அது இப்போ நல்ல மனப்படமாகவே ஆயிடுத்து எனக்கு. அது நம்ம தலையிலேருந்து ஒரு ஒரு ஆர்கனையும் பற்றி நம்மளுக்கு எல்லாத்தையும் காக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அதை படித்தாலே நம்மளுக்கு போதும் தினமும் எல்லாத்தையும் நம்மளை பாதுகாக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இத்துடன் இன்றைய வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறை செய்திகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மாலை 5:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.